வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ரஜேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருத்தணி இருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் நகரின் ஒரு ஊர் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் 70 சென்ட். இது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 330 செம்மரம் தான் இருக்குது. ரெட் சாண்டல்வுட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, செம்மரம் அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் கட்டிங் பண்ண முடியும். டாக்குமெண்ட்டில் கூட 330 கிளியராக போட்டிருக்கு. வாங்க இப்போ ஒரு ஒரு மரத்தையே காட்டுறேன். இப்போ உங்ககிட்ட வந்து கட்டிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மரத்தெல்லாம் தாராளமாக கட் பண்ணலாம். ஒரு ஒரு மரமும் பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு மேலே தான் இருக்குது. 40 வருஷத்து ஓல்டு மரம் தான் இது எல்லாமே. நல்லா தடியாக இருக்குது பாருங்கள், நல்லா ஈல்டாக இருக்குது மரம்லாம். லேண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு புஞ்சை லேண்டு தான். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா குமார ராஜபுரம். இந்த 12 ஏக்கர் 70 சென்ட்டில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 2 பெரிய கிணறு போர் இருக்குது. ஃபுல்லாக வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான், ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்குது. மாஞ்செடி பார்த்திங்கன்னா ஒரு 250 இருக்குது. மா மரம் பார்த்திங்கன்னா வந்து 750 இருக்குது. கொய்யா மரம் பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 40 இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்குது. தேக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 500 இருக்குது. செம்மரம் வந்து டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சுங்க 350 போட்டிருக்கு, ஆனால் 330 தான் இருக்குது. இல்லை சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 10 இருக்குது. பலாப்பழம் பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 5 மரம் இருக்குது. பேம்பு செடி பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்குது. வேப்ப மரம் பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 200 இருக்குது. முந்திரி மரம் கேஷ்நட் அதாவது அது ஒரு 10 இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் எண்டில் ரேட் சொல்லிடுறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா வீடு வாங்கணும் விற்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேஜிக் எஃப்எஸ் ப்ரோமோட்டர்ஸ், 9176200500. இந்த ஒரு ஒரு செம்மர மரத்துலேயும் வந்து நம்பர் லைசன்ஸ் நம்பர் போட்டிருக்கு. லைசன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வெட்ட முடியும். இது வெட்டுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் வெட்டணும். இதோட டாக்குமெண்ட் செட்டு உங்களுக்கு வேணும்னா க்ளீனாக வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். லீகலாகலாம் செக் பண்ணலாம் க்ளீனாக. மறுபடியும் சொல்லிடுறேன், கரெக்டாக திருத்தணியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நகரின் ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குமாரராஜபேட்டை சொல்லிட்டு ஒரு ஊர் தான் இது. மொத்தம் 12 ஏக்கர் 70 சென்ட் குஞ்சை லேண்டு தான். இதுக்கு டாக்குமெண்ட் வேணும்னா சொல்லுங்கள், டாக்குமெண்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வாங்கி தருவோம். உள்ளே வந்து ஒரு 330 செம்மரம் இருக்குது. மாமரம் பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 250. மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு 750. கொய்யா மரம் ஒரு 40. தேங்காய் மரம் வந்து தென்னை மரம் வந்து ஒரு 50. தேக்கு வந்து ஒரு 500. செம்மரம் டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 350 போடுறோம், ஆனால் 330 தான் உள்ளே இருக்குது. சப்போட்டா வந்து ஒரு 10. பலாப்பழம் வந்து ஒரு 5 மரம் இருக்குது. பேம்பு ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்குது. வேப்ப மரம் பார்த்திங்கன்னா ஒரு 200 இருக்குது. கேஷ்நட் முந்திரி மரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் நல்லா பெரிய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. 2 கிணறு இருக்குது. காம்பவுண்ட்லாம் ஃபுல்லாக ஃபென்சிங்கில் இருக்குது. இந்த இடத்தோட ரேட் இப்போ சொல்லிடுறேன். மொத்தம் 12 ஏக்கர் 70 சென்ட். இவங்க எவ்வளோ போட் பண்ணுறாங்கன்னா செம்மரத்துக்கெலாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வச்சுங்க 2.5 கோடி சொல்கிறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 28 கோடி வருது. உங்களுக்கு வெறும் செம்மரம் மட்டும் இருக்குது, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னா 24 கோடிக்கு கொடுத்துருவாங்க செம்மரம் மட்டும். லைசன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக திருத்தணியிலிருந்து
ए उस तरह की ब्लेड तेरा जीजा मेरे को